வெல்கம் டு நம்ம சேனல் சட்டி டு தொட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான வெண்டைக்காய் பொரியல். இன்றைக்கி நான் கால் கிலோவுக்கு அளவு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவு மாற்றி போட்டுக்கோங்க. கால் கிலோ பிஞ்சாக இருக்க வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு மேலே காம்பு கீழே காம்பு கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் துருவினது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடி கனமான வாணலி எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிருங்க. அது கூடவே வெண்டைக்காவும் வெங்காயமும் ஒன்றாவே கொட்டிடுங்க. வெங்காயம் வதக்கிட்டு வெண்டைக்காய் போடணுங்கிற அவசியமெல்லாம் வெண்டைக்காய் பொரியலுக்கு கிடையாது. ரெண்டையும் ஒன்றாவே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெய் பூரா காயிலையும் கோட் ஆகிற மாதிரி கலந்து கலந்து விடுங்க. எண்ணெய் பூராவும் எல்லா காயிலையும் நல்லா பரவன உடனே உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி அதை போட்டுருங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு போடுங்க. நான் வந்து 1/4 கிலோவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வாசனை பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாவை அப்படியே 2 கீறி இது கூட எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அப்புறம் கடைசியாக அந்த மிளகாவை வெளியே எடுத்துடலாம். அந்த வாசனையும் இதோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி வதக்கி விடுங்க. தயிர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கெட்டி தயிர் இருந்தால் இது கூட போட்டுக்கோங்க. அப்படி தயிர் இல்லை அப்படின்னா தண்ணியை தெளித்து தெளித்து விட்டு தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க. மொண்டு லேசாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு அப்பப்போ கையால் தெளித்து தெளித்து விட்டு இந்த மசாலா வெண்டைக்காவில் கோட் ஆகிற மாதிரி பிரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்ல அந்த ஒரு கிறிஸ்பாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா அப்படி கொளகொளன்னு ஒரு மாதிரி ஆயிரும். வெண்டைக்காய் பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் தண்ணியை தெளித்து தெளித்து ஒரு தட்டு வச்சு மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஊற்றியிருக்க எண்ணெய் எல்லாமே நல்லா அந்த வெண்டைக்காவோடு சேர்ந்து வதங்கிட்டு எல்லாம் ஒரு பொரியலோடைய அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை மேலாக தூவிட்டு இன்னொரு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் வந்து அப்படியே நறுக்குன்னு ரொம்ப வேகமும் எடுத்துடாதீங்க. ரொம்ப தண்ணியை மொண்டு ஊற்றி அப்படியே கொளகொளன்னு ஒரு மாதிரி பண்ணிடாதீங்க. தண்ணியை தெளித்து தெளித்து விட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற டைமில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மட்டும் விடுங்க. இந்த மாதிரி தெளித்து தெளித்து விட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க. வெண்டைக்காவோட கலரும் மாறாது உங்களுக்கு. இது ஒரு மாதிரி ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப அப்படியே ஊறி போன மாதிரி இருக்காது. நல்லா பொல பொலன்னு அப்படியே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.